எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் இந்த பெயருக்கு அறிமுகமே தேவையில்லை. பெயர் மட்டுமல்ல, பெயருக்கு சொந்தக்காரரும் மக்கள் மனதில் நீங்காய் இடம் பிடித்தவர்தான். சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, தனது முழு ஈடுபாடு கொடுத்து மக்களின் ஆதரவை பெற்றவர் எம்ஜிஆர். இப்போதும் இவர் இருந்திருக்கலாம் என ஆசைப்படுபவர்கள் உள்ளனர். எம்ஜிஆர் இலங்கையில் பிறந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அங்கு அவர் வாழ்ந்த வீடு, இடம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த சுவாரஸ்யமான சில தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்து வாழ்ந்த மண்ணிற்கு இன்று நாம் வருகை தந்திருக்கின்றோம். இது இலங்கையின் மலையகத்தில் உள்ள நாவலப்பிட்டிய கல்லாறு பகுதி. இந்த பகுதியில் உள்ள வீடொன்றிலேயே அவர் பிறந்து வாழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எம்ஜிஆரின் இலங்கை வரலாறு தொடர்பிலான தொகுப்பே இது. இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியின் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள நாவலப்பிட்டி என்ற பகுதியில் 1917 ஜனவரி மாதம் 17 எம்ஜிஆர் பிறந்தார். நாவலப்பிட்டி நகரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கல்லாறு கிராமம். கல்லாறு கிராமத்தில் தேயிலை தொழிலாளர்களுக்காக ஆங்கிலேயர்கள் கட்டி கொடுத்த தொடர் குடியிருப்பின் அறை ஒன்றிலேயே எம்ஜிஆர் பிறந்ததாக நம்பப்படுகிறது. எம்ஜிஆர் பிறந்ததாக கூறப்படும் வீட்டை தேடி பிபிசி தமிழ் நாவலப்பிட்டி பகுதியை நோக்கி பயணித்தது. நாவலப்பிட்டி பகுதியிலிருந்து தலவாகலை செல்லும் பிரதான சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்த போது கல்லாறு பகுதியை சென்றடைந்தோம். பிரதான சாலையிலேயே சுமார் 200 வருடங்கள் பழமையான தொடர் குடியிருப்பு அறைகளை காண முடிந்தது. அந்த வரிசையில் கடைசி அறையே எம்ஜிஆர் பிறந்த வீடாக நம்பப்படுகிறது. வீட்டிற்கு அருகில் மிகவும் பழமையான பலாமரம் ஒன்றும் வீட்டின் பின்புறம் நீர்வோடையொன்றும் காணப்படுகிறது. மிகவும் சிதைவடைந்து காணப்படும் இந்த வீட்டில் முதியவர் ஒருவர் தற்போது வாழ்ந்து வருகிறார். எம்ஜிஆர் சிறுவயதில் வணங்கிய ஆலயம் புனரமைக்கப்பட்டு வருவதை காண முடிந்தது. அவர் விளையாடியதாக கூறப்படும் மைதானத்தில் இன்று சிறுவர் இல்லம் ஒன்று இயங்கி வருகிறது. கல்லாறு கிராமத்தில் உள்ள சில வீடுகளில் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளதையும் காண முடிகிறது. எம்ஜிஆர் இங்கு பிறந்தார் என்பது இந்த மண்ணிற்கு பெருமை என்கிறார் கல்லாறு கிராமத்தைச் சேர்ந்த ரத்ன சபாபதி. எம்ஜிஆர் வந்து இங்கே பிறந்தாருங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த மண்ணுக்கு பெருமை. அது இன்னொன்று, இந்த அங்கே அவர் இங்கே இருந்து கண்டிக்கு போய் கண்டியிலேருந்து இந்தியாவுக்கு போன பிறகு கூட அந்த நாட்டுக்கு போனதுனால தான் அவரை இப்போ ஒரு பெரிய அளவில் புகழ் வாங்கி ஒரு தலைவராக இருந்திருக்கார். இப்போ அவர் மறைந்த பிறகு இது பெரிய ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். என்ன கேட்டால், அவர் செய்த சேவைகள் மக்களுக்காக அவர் என்னென்ன சேவைகள் ஆற்றியிருக்காருங்கிறது சொல்ல முடியாது. இப்போ அந்த வகையில் இம்பிள்பிட்டி எங்கள் கல்லா பூமியில் பிறந்தாருங்கள் எங்களுக்கு ஆச்சரியம். கடவுளே, இப்படி ஒரு மனிதர் இருந்தாராங்கிற நாங்கள் இப்போ பின்னோக்கி சிந்திக்க கூட இப்போ நாங்களும் அதுக்கான யாவைகள் நாங்களும் இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். குழந்தை பருவத்தை நாவலப்பிட்டி பகுதியில் கழித்த எம்ஜிஆர் பின்னர் கண்டி நகரில் வாழ்ந்துள்ளார். தமது முன்னோர்களின் தகவலை அடிப்படையாக கொண்டே எம்ஜிஆர் வாழ்ந்ததை இந்த பகுதி மக்கள் உறுதிப்படுத்துகின்றனர். எம்ஜிஆர் வாழ்ந்ததாக கூறப்படும் இந்த வீடு கண்டி மாநகரில் அமைந்திருக்கின்றது. சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த வீட்டின் தொழில்நுட்பம் அப்போது மிகவும் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பலகை, அதே போன்று சுவர் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த வீட்டில் அமைக்கப்பட்டமை மிகவும் தொன்மை வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக காணப்படுவதனை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்டி நகரில் உள்ள வீடொன்றில் எம்ஜிஆர் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற போதிலும் அது உறுதியாக தெரியவில்லை என அந்த வீட்டின் தற்போதைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீடு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தேவக்கோட்டை நாச்சியப்ப செட்டியாரால் கட்டப்பட்ட வீடு. வெளியில் உள்ளவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் ஆக்கள் யாருமே அவர் இருந்தாருங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எந்த அத்தாட்சியும் இல்லை. நிறைய வர லேடிஸ் எல்லாம் இந்த வீட்டு மண்ணை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தாலி செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய கண்ணீர் விட்டுட்டு போகிறாங்க. அவர் நடந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அவர் இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது வெளியில் உள்ளவங்க சொல்கிறது தான். கண்டி நகரில் உள்ள இந்த வீடு இலங்கையிலேயே மிகவும் பழமையான வீடு என கூறப்படுகிறது.
இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என அரசும் அறிவித்துள்ளது. இது தேவக்கோட்டை நாச்சிகப்ப செட்டியார் என்பவரால் கட்டப்பட்ட வீடு என வரலாறு கூறுகிறது. அவரது பரம்பரையினர் தொடர்ந்து 6வது தலைமுறையாக இந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். எம்ஜிஆர் இந்த வீட்டில் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் இல்லை என இவர்கள் கூறினாலும், அவரை நேசிப்பவர்கள் அவ்வப்போது இந்த வீட்டை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.